வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு வந்து நம்ம என்ன இந்த உள்ள பார்க்க போகிறோம்னா, ஒரு சிறப்பான தரமான சம்பவம் தான். என்னென்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவலப் பாஸ் போட்டிருக்கோம். எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, அது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமண்ட் ராயல் பார்த்திங்கன்னா இப்போ விட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. இந்த பண்டில் யார் யார் இந்த பண்டில் 99 ஸ்பின்ல எடுத்தீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம இந்த வேலை என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா, சாரி, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா டிஜே அலோக் வந்து பார்த்திங்கன்னா அவர் கிஃப்ட் பண்ணி விட போகிற அவருக்கு. அவர் யார் அப்படின்னு வந்து கூடிய சீக்கிரத்தில் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி கூட அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணுறங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நம்ம நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, அது இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் வந்து லெவலப் பாஸ் போட்டேன். சரி, எதுக்காக போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நான் சரி கிஃப்ட் பண்ணலாமே அப்படின்ற தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு போட்டேன். அவனும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கேட்டார், ப்ரோ டிஜே லோ கிஃப்ட் பண்ணுங்க ப்ரோ எனக்கு அப்படின்னு. சரி ஓகே, நான் என்ன பண்ணுறதுன்னா சரி ஓகே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம் தான் நான் பண்ணியிருக்கேன். சரி, அதனால் வந்து நம்ம அவருக்கு வந்து டிஜே லோக்கை கிஃப்ட் பண்ணிவிடும். அது மட்டும் இல்லாமல் முதல்ல நம்ம போயிட்டு அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம இந்த என்னது லெவலப் பாஸ் டைமண்ட்ஸ் கொடுக்குற அந்த 800 டைமண்ட், நம்ம போயிட்டு அந்த 800 டைமண்டை கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். சரி, ஃபஸ்ட்டு போய் வேகமாக போய் கிளாம் பண்ணு. ஆஹா, முதல்ல 200 வந்துச்சா? அப்பா வந்துடுச்சா? எனக்கு வந்து லெவலப் பாஸ் பற்றி தெரியாது. சரி, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன், அதனால் வந்து இப்படி தான் கிளாம் ஆகும்னு எனக்கு இப்போ தான் தெரியும். ஆ, இன்னொரு லெவலப் பாஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும், ஆனால் அதெல்லாம் வாழ்க்கையில் கொடுக்க மாட்டேங்க. சரி, பேசாமல் எங்கேயும் ஒரு கெஸ்ட் ஐடி இருக்குது, நான் வேணால் அவங்க பண்ணலாமா? அதில் பேசாமல் போட்டு எனக்கு 800 டைமண்ட்க்கு எதனா கிஃப்ட் பண்ணி விடலாமா? இந்த மாதிரி ஐடியாலாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் இருக்கே. சரி, ஃபஸ்ட்டு நான் போயிட்டு எங்கே அவன் சரி ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு என்னென்னா இந்த நான் வந்து இந்த எஃப்எஃப் டோக்கன் இருக்குல்ல, இந்த எஃப்எஃப் டோக்கனை வச்சு சரி கிஃப்ட் கார்டு வாங்கி அவன் கிஃப்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு போனான். சரி, தெரியல. சரி, இது வரைக்கும் இந்த மாதிரி கிஃப்ட் கார்டு யூஸ் பண்ணதே கிடையாது முதல்ல. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வந்து இது இருக்கிறேன். அது மாதிரி நீங்கள் யாரும் யோசிக்கலாம், எப்பட்றா நீ ஹெல்ட் பாஸ் போட்டு அது மட்டும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டை டைகர் புலிக்குட்டியை வேறு வச்சுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபாயில் தான் லக் அடிச்சதே எனக்கு. சரி, முதல்ல அவன் யாருன்னு வந்து நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அது நான் இதோ இவன் தான் டிஎன் டெவில் ஓபி. நான் இதை வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட, நான் ஒரு தடவை வீடியோ போகும்போது. ஆமாம், ரூம் மேட்ச் போடும்போது இவங்க கூட தான் போட்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவனும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அதனால தான் சரி இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கைலர் தான் இருக்குது. அதனால சரி எனக்கு டிஜேவுக்கு வேணும்னு கேட்டதுனால நான் கொடுக்குறேன். சரி, அதனால நம்மளுக்கு எப்படி இந்த புலிக்குட்டி கிடச்சிதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து 80 ரூபாயிலேயே ஹெல்ப் பாஸும் போட்டு இதுவும் போட்டேன். நான் புதுசாக ஒரு சூப்பர் மேட்ச்னு ஒரு சூப்பர் மேட்ச், ஆமாம், இதான் இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல் பாஸ் வந்து எனக்கு 99 டைமண்ட்ஸ்க்கு தான் அது புலிக்குட்டியை வாங்கிட்டு அப்படியே எல் பாஸ் போட்டதுனால தான் அது பார்த்திங்கன்னா ஒரே நாள்லேயே அந்த எல் பாஸ் மொத்தத்தையும் வாங்கி முடிச்சாச்சு. இப்போ நான் அவங்கள அவங்ககிட்ட போய்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவன் தான் வந்து சொல்லிட்டேன்னா இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிஃப்ட் பண்ணி விட போகிறோம். இவன்கிட்ட வந்து டிஜே அலோக் தான் கேட்டிருந்தான். அதனால் டிஜே அலோக்கும் வேறு எதனாவும் கேட்டான், அடப்பாவிடே எனக்கு இல்லைடா எதுவுமே, நானும் எதுனா தானே வாங்கணும்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி போய்ட்டு. இப்போ நம்ம அவனுக்கு டிஜே லோக் அனுப்பிச்சி விட்றலாம். எங்கே அந்த டிஜே 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 டே டிஜே மாமா இப்போ வந்து தலைமை இருக்கேடா, வாயா 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 அப்பங்கிற டிஜே லோக். இதில் அவன் குரோன் அனுப்பிசாமல் அவன் குரோனா அனுப்பலாம் தான் இருந்தேன். அப்புறமா தான் எனக்கே தெரியும், முதல் முறையாக எனக்கே இப்போ தான் தெரியும். நம்ம முதல்ல கிஃப்ட் பண்ணி விட்டுருவோம். முதல்ல போட்டு ஒரு 500 டைமண்ட் போடுற இந்த இடம் வச்சுக்கோடா. இந்த மாதிரி உதவி இந்த மாதிரி காய்ஸ் இதா? ஆமாம் காய்ஸ், முதல்ல இந்த மாதிரி கிஃப்ட் உங்களுக்கும் வேணும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற லைவ்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா அதில் நம்ம கிவ்வே கொடுத்தா கொடுத்தா இல்லை கண்டிப்பாக கொடுக்கும். அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கூடிய சீக்கிரம் நான் பூ ஆப்லேயும் போடுவேன். பூ ஆப்பில் தான் கண்டிப்பாக போட முடியும் நிறைய ட்ராப். அதெல்லாம் அதை எப்படி போடுறதுன்னு எனக்கே தெரிஞ்சுக்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுவேங்க கூடிய சீக்கிரம். நான் வந்து பார்த்திங்கன்னா பயந்துட்டேன், டே டிஜே அளவுக்கு இருக்கா இல்லையாடா சென்ட் பண்ணோம் இல்லையான்னு பயந்துனேன். இந்த ட்ரெஸ் வந்து அவனுக்கு பார்த்திங்கன்னா 99 டைமண்ட்ஸ்லேயே கிடச்சிச்சான் அவனுக்கு. இது 99 டைமண்ட்ஸ்லேயே கிடச்சதுனால அவன் ரொம்ப குச்சி ஆகிட்டான். நான் வந்து அப்புறமா தான் டிஜே அளவுக்கு வச்சேன். எனக்கு பக்கு பக்குனு ஆகிடுச்சு, ஐயோ இன்னும் டிஜே அளவுக்கு வரலையான்னு. அப்புறமா வந்துடுச்சு, நானும் சேர்றான், இதான் வச்சுக்கோடா கிளாப்பி மோட்டாக போடுறான். அவன் பதிலுக்கு அசையாமலே நின்றுட்டுருக்கான். ஆ, நானும் என்னடா அவன் அசையாமலே இருக்கான், ஒரு ஆஃப்லைன் போய்டானா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். அடி எதனால் ஒன்றாச்சு பண்ணுறா, ஏன்டா இப்படி அமைதியாக இருக்க? சரி, இந்த அமௌண்ட்டு போடுறேன்டா, இதுக்காச்சும் எதனா ஒரு ரியாக்ஷன் கொடுறா? இவன் கொடுக்க மாட்டான். ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு பையன் குடி, நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் ஆகிடுறேன் முதல்ல. ஒருவேளை பையன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குஷியாகிட்டான் நம்மளுக்கு டிஜேவில் காமிச்சதில். அவன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தான், அனுப்பிச்சு விடு அனுப்பிச்சு விடு அனுப்பிச்சு விட்றான்னு. சரி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அனுப்பிச்சி விட்டேன் அவனுக்கு.
ஓகே அவ்வளோ எஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம் அவன் எப்படி இருக்கான்னு. பரவாயில்ல பையன் எப்படி வச்சு வச்சுருக்கான். அவன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு அவன் மாஸ்க்கே போட மாட்டான். இந்த கேரக்டருக்கு எல்லாருக்கும் டிஜே அளவுக்கு இருக்குன்னு காமிச்சதுக்கப்புறம் தான் போடுவான். நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன வாங்கலாம் நான் யோசிச்சு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா லால் எமௌண்ட் வாங்கணும் தான் ஆசை. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா 400 டைமண்ட்டு. சரி என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 300 டைமண்டாக இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ட்ராப் 90 ருபீஸ் ஒரு ஆஃபர் ஒன்று வந்திருக்கு. அவ்வளோதான். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 நாள் கழிச்சு போனோம்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 29 ரூபா அந்த மாதிரி வந்துடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 300 டைமண்ட் வந்துடும். அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நான் அமௌண்ட் வாங்கலாம் தான் இருந்தேன். எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா பண்டல் வாங்கலாம் தான் இருந்த முன்னாடி. இப்போ அதெல்லாம் ஆசை இல்லை. நான் வந்து முக்கியமாக எது வாங்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிச் இருக்குல்ல, இந்த ரிச் 6 packs மட்டும்தான் எனக்கு வாங்கணும். ஓகே இதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வாங்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா 500 டைமண்ட். நான் வந்து ஏன் இத்தனை வீடியோ போடலான்னு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு வந்து ஐ ப்ராப்ளம், கண் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி வேறு போட்டிருக்கேன். இப்போல்லாம் சொல்லுவேன் சாக்கா, ஆனால் நீங்கள் நம்பக்கூடாது. வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேலைன்னு இல்லை ஆன்லைன் கிளாஸ், அதனால வந்து பார்த்திங்கன்னா தான் வீடியோ சரியாக போட முடியல. கலப்படாதங்க சினிமேல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடும். அவ்வளோதாங்க இதோட வேறு ஒரு சூப்பரான ஒரு பார்க்கலாம். அப்படியே லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கேன்.